பொதுவா பக்கத்து தெருவுக்கு போனா கூட லைட்டாவது இந்த மேக்கப் டச் அப் எல்லாம் பண்ணிட்டு தான் போவேன்னு ஒரு சில பொண்ணுங்க இருக்கு. இதே காலகட்டத்துல 94 வருஷ வரலாற்றுல மேக்கப்பே போடாம அழகி போட்டியில கலந்துகிட்டது மட்டும் இல்லாம இப்போ ஃபைனல் ரவுண்டுக்கும் செலக்ட் ஆகியிருக்காங்க 20 வயசான ஒரு பியூட்டி குயின். சரி, ஆனா இவங்க ஏன் இப்படி ஒரு டிஃபரெண்டான விஷயம் பண்ணிருக்காங்கன்ற டவுட் எல்லாருக்குமே வரும். அதுக்கு இவங்க சொன்ன பதில் தாங்க செம்ம ஹைலைட்டான விஷயம். இன்னொரு பக்கம் அதை கேட்ட எல்லாருமே ஆச்சரியப்பட சோசியல் மீடியா முழுக்க இந்த விஷயம் தான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இங்கிலாந்துல மிஸ் இங்கிலாந்து அழகி போட்டி 94 வருஷங்களா பாரம்பரியமா நடந்துட்டு வருது. அந்த வகையில இப்போ 94வது மிஸ் இங்கிலாந்து அழகி போட்டி அங்க நடந்துட்டு இருக்கு. இதுல 20 வயசான மெலிசா ராஃப்ன்ற பொண்ணு மேக்கப் இல்லாம இந்த போட்டியில கலந்துகிட்டு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம இப்போ ஃபைனல் ரவுண்டுக்கும் முன்னேறி தெரிக்க விட்டுருக்காங்க. அட, இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமானு நீங்க கேட்டீங்கன்னா, இங்கிலாந்துல நடக்கிற இந்த போட்டியில 94 வருஷ ஹிஸ்டரியில ஒரு அழகி மேக்கப்பே இல்லாம ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகுறது இதுதான் முதல் முறை. அது மட்டும் இல்லாம லண்டன்ல ஒரு காலேஜ்ல பாலிடிக்ஸ் படிச்சுட்டு இருக்க இந்த மெலிசா வர அக்டோபர் 17 நடக்க போற ஃபைனல் ரவுண்ட்ல 40 பேரோட போட்டி போட போறாங்க. ஆனா அதுலயும் மேக்கப்பே இல்லாம தான் போட்டி போட போறேன்னு சொல்லி பயங்கரமா ஷாக் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓகே, வை ஏன் மெலிசா இப்படி ஒரு டிஃபரெண்டான விஷயம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னோட இயற்கையான அழக வெளிப்படுத்துறதுக்கும் சோசியல் மீடியால எல்லாம் அழக பத்தி முன்வைக்கப்படுற அந்த ஒரு தியரி எல்லாம் மாத்தணும்னுதான் போட்டியில இப்படி மேக்கப்பே இல்லாம கலந்துகிட்டேன். நிறைய பொண்ணுங்க பிடிக்கலன்னா கூட சொசைட்டியோட பிரஷர் காரணமா மேக்கப் போட்டுக்கிறாங்க. நம்மளோட இயற்கையான தோல் நமக்கு பிடிச்சிருந்தா அந்த மேக்கப்ன்ற பேர்ல மூடி மறைக்க வேணாமே அப்படின்னு செம்மையான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க மெலிசா ராஃப். ஆக மொத்தம் எப்பவுமே சிரிச்சுட்டு மனச சந்தோஷமா வச்சுக்கிட்டா போதுங்க. ஃபேஸ் சும்மா டியூப் லைட் போட்ட மாதிரி பல பலன்னு இருக்கும்னு சொன்ன இந்த மேக்கப் போடாத பியூட்டிக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.